பாதுகாப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கும் காவல்துறைக்கும் அவனுக்கு பூ அலங்காரம் செய்து கொடுத்து. தமிழே நிச்சயம் நடா காயம். ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டேனே. ஆ, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறும் போது கிடைச்சிருந்து. என்னடா சொல்ற? என்னது என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன்? ரெண்டு ஒண்ணு பாத்து போலாம் தான் அப்படியே சொல்லுச்சு. இந்த தம்பி நம்ம ட்ரூப்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னியாமா? ஏன் இந்த தம்பி பார்த்தா விஜய் மாதிரி இல்லையாக்கா? யாரு இவரு? விஜய். ஏய், விஜயோட சொந்தக்கார பையன் இருப்பான், அவன் பேர் என்னடா? விக்ரந்தின்னே. அவரை மாதிரி கூட இல்லையாடா இவரு. ஆமா ஆமா, சந்திரபாபுன்னு பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆள் பேரைய கெடுத்துட்டு அலையிற. எம்ஜிஆர் மட்டும் உயிரோட இருந்தது வையே, உனி ராமாவோட தோட்டத்தை வச்சு வெளுத்துப்பார் வெளுத்து. வராபாரு ஸ்ரீதேவின்னு சொன்ன, அவ சீக்காளி மாதிரில இருக்கிறா. டா, நானே செவனன் இருக்கேன், ஏன்டி ஏன் கோயில் தேங்க உடைக்கிற? முடியலடா தம்பி, ஒரு பப்பா மச்சம் ஒன்று பண்ணுப்பா. கொஞ்சம் ஜகா வாங்கு, கொஞ்சம் ஜகா வாங்கு. என்னோட தமிழனுக்கு வந்த தலைவலி. பப்பா மச்சம் ஒன்று பண்ணுப்பா. ஏய், நானும் எவன் நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. ஐயோ கருப்புசாமி, ஏதே ஓ அது எப்போ சேர்த்தாச்சுப்பா. எப்பா இல்லமேட்டு இவர் தான்ப்பா இங்கே அல்டிமேட்டு. இதையும் நோட் பண்ணிக்கிறேனே தம்பி. அண்ணா, ஒரு விஷயம், உங்கள் ரெண்டு பேருக்கும் 35 ரூபா தான் சம்பளம். போங்க போங்க. ம், 35 ரூபாயா? இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கவங்கன்னு அர்த்தம்னே. அரசியல் வேணாம். எனக்கு வேணும். ஆண்டவோ எங்கே ஐயா? ஐயோ, மஞ்சளாக்கு தேனி ட்ரூப்பான், கஷ்டப்படுற ஃபேமிலியா, பர்ஃபார்மன்ஸ். ஆமாய்யா, நினச்சேன் விஜய் அஜித்தி உள்ளே சேர்க்கும்போது இதில் ஏதோ உள்குத்திருக்குன்னு. ம், கனகவல்லி கமான் இன்சைடு. இதையும் நோட் பண்ணிக்குவானே. இளையராஜா, அடுத்தது உன் பாட்டு தான்டா. நினைக்கிறானுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ரொம்ப கேவலமான வேலை தான் பாக்குறாரு.